நம்ம இன்டீரியர்ல ஜிப்சம் பிளாஸ்டர் பார்த்திருப்போம், எக்ஸ்டீரியர்ல புதுசா ஜிப்சம் பிளாஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் முதல் முதல்ல வீடியோ நம்ம பண்றோம். எக்ஸ்பர்ட் பில்ட் கேர்ல சார்வின் பிளாஸ்டர் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி வந்திருக்கோம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வேலை அண்ட் பட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி இது ஒரே ஒர்க்கா இருக்கு. இதனால நம்மள செலவு கம்மி பண்ண முடியும், இன்னொன்று ஃபாஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த முடியும். இது வந்து மழை வெயில் அதிகமா பட்டா எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட பிரைஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி ஒர்க் பண்றாங்க, ஸோ இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வீடியோ பார்க்க போறோம். வீடியோ முழுவதும் பாருங்க. உங்க வீட்டுக்கு எக்ஸ்டீரியர்ல இந்த மாதிரி ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ற மாதிரி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜிப்சம் பிளாஸ்டரோட அவுட்டர் வால்ல அடிக்கக்கூடிய பியு பேஸ்ட் பெயிண்ட்மே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும், நீங்க எந்த கலர் எதிர்பார்க்கறீங்களோ அந்த கலர் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அழகு கூட்டுறதுக்கும் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்கும் தான் பூச்சுன்ற ஒரு வேலையை நம்ம செய்வோம். பூச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பூச்சி இருக்கும், ஒன்று சிமெண்ட் பூச்சிங், இன்னொன்று ஜிப்சம் பூச்சிங். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து சிமெண்ட் பூச்சி மட்டும் தான் தெரிஞ்சிக்கும், ஜிப்சம்னா என்னன்ற ஒரு ஐடியா இருக்காது. ஜிப்சத்தை பொறுத்தளவுக்கு அப்ராடு இந்த பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம சர்வின் ஜிப்சம் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்துட்டு செங்கல் கட்டடமோ ஹாலோ பிளாக்கோ ஏசிசி கட்டி முடிச்சதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு பூசிட்டு பிர்லா ஒயிட் நார்மல் ஒயிட் சிமெண்ட் வந்து ஒரு கோட் அடிச்சுட்டு ரெண்டு கோட் லப்பான்னு சொல்லுவாங்க பட்டின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு லைட் பிடிச்சி செக் பண்ணி பிரைமர் ஒரு கோட் அடிப்பாங்க. ஓவரால் இதுக்கு ஒரு பட்ஜெட் வந்துடும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது எல்லாமே பண்ணாலுமே உங்களுக்கு கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பொறிஞ்சு பொறிஞ்சு டேப்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சிமெண்ட் பூசி பட்டி வச்சாலுமே அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்றோம். ஜிப்சம் பிளாஸ்டிங்லே பாலிமர் ரைஸ் ஜிப்சம் பிளாஸ்டிங் சொல்லிட்டு ஒன்று பண்றோம். பாலிமர் ரைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா HDMR கிரேட் சொல்லுவாங்க, ஹை டென்சிட்டி மாய்ஸ்டர் ரெடிஷன் சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் நம்ம பண்ணோம் அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் பண்ணி தரோம். ஓகே, இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா இது ஈரான்ல இருந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகே, ஈரான்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவள பாறையில் ஒரு பாறையில இருந்து எடுத்து இதில் அட்மிக்சரு ஃபைபரு பாலிமர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி 160°C ஹீட் பண்ணி நம்மளுக்கு பவுடரா கன்வெர்ட் பண்ணி கஸ்டம்ஸ் கிளியர் ஆகி வருது. நார்மல் நேச்சுரல் ஜிப்சத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனு பாத்ரூம் வாட்டர் டேங்க் இந்த மாதிரி ஏரியாலாம் இன்டீரியர், ஆமா இன்டீரியருக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. எக்ஸ்டீரியல் நார்மல் நேச்சுரல் இன்டீரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் இருக்குன்னா பாத்ரூம் பக்கத்தில் வந்து டேம்ப்ளஸ் ஆகினா அது ரியாக்ட் பண்ணி புரிஞ்சு புரிஞ்சு கீழே விழுந்துரும். 5 வருஷம் 6 வருஷம் போறப்ப வந்துட்டு கிராக் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதுல பாலிமர் கண்டென்ட்னு ஒரு கண்டென்ட் இல்லாதனால 5 வருஷம் 6 வருஷத்துக்கு போறப்ப அது பவுடர் மாதிரி உதிர தொடங்குது, அதுக்கப்புறம் கிராக் ஃபார்ம் ஆகுது, லென்டல் ஏரியாவில் கிராக் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நம்ம பாலிமர் ஜிப்சம் சொல்லிட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோம். என்னோட க்வெஸ்சன் என்ன, இப்போ தான் எக்ஸ்டீரியர் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த எக்ஸ்டீரியர் பயன்படுத்துற அந்த ஜிப்சம் பிளாஸ்டர் பத்தி சொல்லுங்க. நம்ம இன்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ சேம் அதே மெட்டீரியல் தான் நம்ம எக்ஸ்டீரியல் யூஸ் பண்ண போறோம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. பெயிண்டிங்னா பெயிண்டிங் கிடையாது, உங்களுக்கு பியூ கண்டென்ட் பாலிவுட்னு சொல்லுவாங்க, அதுவே பிரைமரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பெயிண்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோட் பிரைமரும் ரெண்டு கோட் என்ன கலர்ல உங்களுக்கு வேணுமோ ஸ்டெய்னர் ஆட் பண்ணி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா அதை 15 வருஷம் வித் பெயிண்ட் பிளஸ் கிராக் ஃபார்ம் ஆகாது டேம்ப்ளஸ் ஆகாது எல்லாம் இன்க்ளூட்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர்ல வந்து எல்லா இடத்துக்குமே பயன்படுத்த முடியும், எக்ஸ்டீரியர் எல்லா இடத்துக்கும் மழை பெய்யறதுனால இங்கே பயன்படுத்துறாங்க, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க சிமெண்ட் பிளாஸ்டிங் எங்கெங்க யூஸ் பண்றோமோ தாராளமாக அங்கங்க எக்ஸ்டீரியர் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பயன்படுத்திக்கலாம். இதில் பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு வீடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கூட பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சர்வின் பிளாஸ்டரோட பிளாஸ்டர் ஆஃப் கார்டுன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 வருஷம் உங்களுக்கு கலர் கூட ஃபேட் ஆகாது. ஸோ இப்போ ரெகுலராக நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வெளியே பூச்சி வேலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டி பார்க்குறோம், அப்புறம் பிரைமர் பெயிண்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு செங்கல் சுவர் இருக்கு, ஸோ அதுக்கு மேலே எப்படி இந்த ஒர்க் நடக்குது அப்படி சொல்லுங்க. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் எலிவேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கிடுவாங்க, மெனக்கிடுவது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் லுக்கு வச்சு தான் நம்ம வீட்டோட அழகே வந்துட்டு இருக்கும். அந்த லுக் நல்லா இருக்காது என்ன செஞ்சிருவாங்க, பட்டியோட கனத்தை கூட்டிடுவாங்க. அது 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஃபார்ம் ஆயிடுது. எதுனாலும் பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி லெவல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகினாலும் உங்களுக்கு கிராக் ஃபார்ம் ஆயிடுது. இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் எக்ஸ்டீரியலுக்கும் கொண்டு வந்திருக்கோம். சேம் நம்ம ஜிப்சத்தில் என்னென்ன எக்ஸ்டீரியல் அழகு வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் கார்ட் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எலிவேஷனில் கிராக் ஃபார்ம் ஆகிறது அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். நம்ம மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செங்கல் கட்டுறதுக்கு மேலே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிமெண்ட் பூச்சி எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா நேராகவே ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, சிமெண்ட் தேவையில்லை, பட்டி தேவையில்லை, ஆனால் பட்டியோட நல்ல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நீங்கள் சிமெண்ட் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணி பட்டி வச்சாலுமே கிராக் ஃபார்ம் ஆகும். நம்ம இது பண்ணோம்
அப்படின்னா கிராக் ஃபார்ம் ஆகாது இப்போ ஸ்டேம்லெஸ் ஆகாதுன்னு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் இன்டீரியலுக்குள்ள கொடுத்துறோம். ஓகே எக்ஸ்டீரியல் பொறுத்தளவுக்கு 15 வருஷம் வாரண்டி சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துரும், பெயிண்டிங்கோட வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மாதிரி பில்டிங்ல ஒரு வீட்டில் நீங்க சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இப்படி பேச முடியாது, எக்கோ அடிக்கும் நிறையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டபுள் காம்பவுண்ட் மெட்டீரியல், டபுள் காம்பவுண்ட் மெட்டீரியல் வந்துட்டு நிறைய ஏர்லைன் கிராக்ஸும் ஹனி ஹோல்ஸும் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா சிமெண்ட் மண்ணு சேர்றது தானே, அதான் டபுள் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகிறனால அந்த கேப்ல எல்லாம் சவுண்ட் திரும்ப ரிட்டர்ன் ஆகியே வந்துட்டு உங்களுக்கு எக்கோ சவுண்ட் கேட்குது. நம்ம வந்து சிங்கிள் காம்பவுண்ட் மெட்டீரியல், இந்த சிங்கிள் காம்பவுண்ட் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம டேரக்டா அப்ளை பண்றதுனால சின்ன சின்ன ஹனி ஹோல்ஸ் ஏர்லைன் கிராக்ஸ் கூட வராமல் இது டேரக்டா ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபுல்ஃபில் ஆகிறனால உங்களுக்கு எக்கோ அடிக்க மாட்டேங்குது, அப்போ சவுண்ட் ப்ரூஃப் ஆயிருது நம்மளுக்கு. இதெல்லாம் வந்துட்டு அந்த நேச்சுரல் நார்மல் ஜிப்சத்தில் இல்லை, நார்மல் ஜிப்சத்துக்கும் நம்மளுக்கும் இதான் டிஃபரெண்ட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிரேடே வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணா கூட இன்டீரியருக்கு ஒரு பெயிண்ட், எக்ஸ்டீரியருக்கு ஒரு பெயிண்ட் யூஸ் பண்றோம். எக்ஸ்டீரியருக்கு வந்து என்னென்ன குவாலிட்டியாக இருக்கும் அப்போதான் வந்து லைஃப் லாங் வரும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்டீரியருக்கு இதை நம்ம யூஸ் பண்றதுனால அதிகமாக மழைப்பெயர் ஏரியாக்கள்லாம் இருக்கலாம், சல்பர் அட்டாக் அந்த மாதிரி உப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் பட்டு வீணா போறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். ஆனால் வாட்டர் வந்து டேம்லெஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே நீங்க நல்ல மழை பெஞ்சு உள்ளெல்லாம் டேம்லெஸ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிங் வந்து எக்ஸ்டீரியர்ல பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சரி, நீங்க கடலோர பகுதியிலயோ வெயில் அடிக்கிற இடத்துலயோ மழை பெய்யிற இடத்துலயோ தாராளமாக பண்ணலாம். பண்ணி நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் கார்டு மெட்டீரியல் வந்துட்டு வெளியே 3 கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ஜிப்சம் பிளாஸ்டிங் உங்களுக்கு சேஃப், அதுக்கு மேலே பியூ கண்டன் பாலியூர்தீன்ல வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜிப்சத்தில் கிராக் ஃபார்ம் ஆகாது, டேம்ப்ளஸ் ஆகாது. இந்த சாயில் கண்டென்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த கடலோர பகுதியெல்லாம் பண்றாங்க, இந்த கன்னியாகுமரியை பொறுத்தீங்கன்னா கடலோர பகுதி தான் உப்பு காற்று, ஆமா உப்பு காத்து அதிகமா இருக்கும். உப்பு காத்து அதிகமாக நிறைய வீட்டில் நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிருப்பாங்க வெளியில், டைல்ஸ் ஒட்டுமே டைல்ஸ் ஒரு டைல்ஸ் கீழே விழுந்திருக்கும், டைல்ஸ் ஒட்டாத வீடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து டேம்ப்ளஸ் ஆகி புரிஞ்சு புரிஞ்சு மேலே வந்துருக்கும். இதெல்லாம் காத்துல சாயில் கண்டென்ட் அதிகமா இருக்கும், இந்த சாயில் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது அந்த புரிஞ்சு புரிஞ்சு விடுது. நம்ம ஜிப்சத்தில் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி எக்ஸ்டீரியரில் நீங்கள் வேலை செய்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிப்சம் பிளாஸ்டர், அதாவது நார்மலாக ஒரு செங்கல் சுவர் இருக்கு அப்படின்னா எக்ஸ்போஸ்ட் பிரிக் வாலியை ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறமா 3 கோட் பெயிண்ட் சொல்றீங்க அந்த பியூ பெஸ்ட். ஆமாம், 3 கோட் பிரேம் நம்மளோட பெயிண்ட்ல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதுவே பிரைமரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுவே பெயிண்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வரும், கிளைண்ட்டுக்கு என்ன கலர் விருப்பமோ இந்த கலர்ல எனக்கு எல்லோ தான் வேணும் அப்படின்னா எல்லோ பண்ணலாம், பக்கத்தில் கிரீன் வேணும்னா கிரீன் பண்ணலாம், அவங்களுக்கு ஓகேன்ற கலரை பண்ணி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே ஃபைனல் டச்சை நீங்கள் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக, அதுக்கு மேலே நம்ம எந்த எதுவுமே பண்ண தேவை. என் ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ரூஃப்ல வந்துட்டு சரியாக பேக் பண்ணல அப்படின்னா ரூஃப் வந்து நிறைய லீக்கேஜ் நடக்கும், லீக்கேஜ் நடக்கும், டேம்னஸ் நடந்தால் இது வந்து பொறிஞ்சு வந்துருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக ஜிப்சம் தானே, பட்டி சிமெண்ட்னா இன்னும் குவாலிட்டி இருக்குமே, தண்ணி அப்சர்வ் பண்ணுற இடத்துல பொறிஞ்சு வந்துருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போடுற இடத்துல யாருமே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழே தண்ணி டெய்லி கழுவுற இடத்துலையோ இல்லை வந்துட்டு பாத்ரூம்லையோ கிச்சன்லையோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், இந்த ரூமில் ஃபுல்லாக தண்ணி அடித்து நம்ம பாஸ் பண்ணி காட்டலாம், அப்சர்வ் பண்ணுற இடத்துல நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணிக்கலாம் வாசபிள் டைப்னு. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்லையோ கிச்சன்லையோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே தண்ணி அதிகமாக போடுங்கிறனால. நம்ம ஜிப்சம் அப்படி கிடையாது, தண்ணி வீட்டியே வாஷ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி காட்டப்படும். நம்ம பாசபிள் டைப் தான், யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் வந்துட்டு தண்ணி போடுற இடத்துலையும் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி போட்டாலுமே அவங்களுக்கு டேம்ப்ளஸ் ஆகும்னு சொல்லி சொல்லி தண்ணி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் கையை வச்சே கழுவிக்கலாம், கிளாசிக் மிஷினில் இருக்கும். நார்மல் ஒரு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் சுற்றியில் வச்சு ஒரு 10 15 அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் கிராக் ஓடும் அப்படின்னா அந்த இடம் உடஞ்சு கீழே விழுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தான் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சு விழுகிறதோ கிராக் ஃபார்ம் ஆகிறதோ இருக்காது. ஒரு ஆணி அடிச்சா அப்படின்னா குறைஞ்சது அந்த ஆணியில் 70 கிலோ வெயிட் வரையும் நம்ம தொங்க விடலாம், 70 கிலோ. ஆமாம், ஒரு ஆணியை ட்ரில் பண்ணி அடிச்சிக்கலாம், நம்ம நார்மலாக அடிச்சிக்கலாம். அடிச்சோம்னால ஆணியை திரும்ப எடுக்கும் போதோ இல்லை உள்ளே போடும் போதோ பக்கத்தில் கிராக், ஒரு சிமெண்ட் பாச்சிங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஆணி அடிச்சோம்னா பக்கத்தில் கிராக் ஓடும். ஆமாம், பெரிசில் ஓடும், நம்ம அதில் அந்த மாதிரி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் அப்ளை பண்ணும்போது சிமெண்டோட டென்சிட்டி லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 இருக்கும், நம்மளோட டென்சிட்டி லெவல் 18 தான் இருக்கும். சிமெண்ட் வந்து நம்மளோட கூட இருக்கும் அப்ளை பண்ணும்போது, அதே வித்தின் ஒரு 6 மந்தோ 7 மந்தோ தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா சிமெண்டோட டென்சிட்டி கட் பண்ணி எடுத்து பார்க்குறதுக்கும் நம்மளோட டென்சிட்டி கட் பண்ணி எடுத்து பார்க்குறதுக்கும் சிமெண்ட் 16 கீழே போயிடும், ஏன்னா அது டபுள் காம்பவுண்ட் மெட்டீரியல். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி டேம்ப்ளஸ் ஆகிற இடத்துல வந்துட்டு கையை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த புரிஞ்சிருக்கிற இடத்துல மண்ணெல்லாம் உள்ள வரும், அப்படின்னா டென்சிட்டி குறைஞ்சிருக்கும், அதோட பவர் இழந்தனால அதை வந்து கீழே எடுக்காரு. ஜிப்சம் பிளாஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலுமே டென்சிட்டி கூட்டிட்டு தான் போகுமே தவிர உங்களுக்கு டென்சிட்டி குறையாது. அந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சி அந்த ஜிப்சம் பிளாஸ்டர் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, தண்ணி ஊற்றி தேய்ச்சி எடுக்க முடியாது. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் பிளாஸ்டிங் சுற்றியில் வச்சு ஒரு 10 அடி உளி சுற்றி வச்சு அடிச்சோம்னா அப்படி அந்த இடத்துல கலண்டு விழுகும். நம்ம ஒரு உளியில் அடிச்சோம்னா நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் வெறும் பல்ஜா மட்டும்தான், அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பள்ள மட்டும்தான் விழுகும், உடையிறதுக்கு வாய்ப்பில் கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் இருக்குங்களா, ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் ப்ராசஸாக இருக்கட்டும் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, ரிகால் முடிஞ்சிட்டாங்க ஸோ அந்த லைன்லாம் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஒரு 10-20 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி உங்களோட ப்ராசஸ் இருக்கும்,
நார்மலா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம அப்ராக்ஸிமேட்டா கால்குலேட் பண்ணிக்கிறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படினு பார்த்தா பிரிக் வால் இருக்குனா எலக்ட்ரிஷியன் லைனை முடிச்சுடுவாங்க. எலக்ட்ரிஷியன் லைன்ல உடைச்சிட்டு லைன் ஃபிட் பண்ணிட்டு பேக் பண்ணிடுவாங்க. சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் டிப் வந்து செக் பண்ணுவாங்க. நூல் பிடிச்சு செக் பண்ணுவாங்க. மூலை மட்டும் கரெக்டா இருக்கா, லெவல் கரெக்டா இருக்கா, அன்டிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டன் மால் செட் பண்ணுவாங்க. 4 mm ல இருந்து 12 mm 16 mm நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 4 mm மேல வைக்கணுமா கீழ வைக்கணுமா, நம்ம செவத்தோட அன்டிலேஷன் எப்படி இருக்கு, மேல வச்சா லெவல் கரெக்டா வருமா கீழே வச்சா லெவல் கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவல் டிப் பிடிச்சி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பட்டன் செட் பண்ணிடுவாங்க. பட்டன் செட் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு 1 inch 2 inch மேல போயிடுச்சு அந்த இடத்துல அன்டிலேஷன் ரொம்ப அன்டிலேஷனா இருக்கு, அதில் நம்ம ஜிப்சம் வந்து இவ்வளவு கணக்கு கூட்டக்கூடாது அப்படின்ற இடத்துல ரப் பிளாஸ்டிங் பண்ணி தர சொல்லுவோம். அது எல்லா ஏரியாலும் பண்ணத்தாலும் அந்த பர்டிகுலர் ஒரு 4x4 3x3 அந்த சின்ன ஏரியாவில் மட்டும் பண்ணி தர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் மெட்டீரியல்னால ஜிப்சம் பவுடர் ஒன்லி வாட்டர் மட்டும்தான், அதை நாங்கள் ஃபிட் பண்ணுவோம். நம்மளோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7 நிமிஷத்தில் செட் ஆயிரும், 2 மணி நேரத்தில் ஸ்டோனாகவே ஃபார்ம் ஆயிரும். அது திரும்ப நம்ம உடைக்கவே முடியாது. ஒரு டூ ஹவர்ஸ் தான் அவங்களுக்கு ஸ்டோன் பண்ணி ஃபார்ம் ஆயிரும். அதனால அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே அதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அந்த பக்கெட்டை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலலாம் அப்ளை பண்ணுவாங்க. கையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம மட்டக்கம்பு பாட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு நம்ம லெவல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இல்லை கையில் அவங்க யூஸ் பண்ணுறதுனால கைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா உங்களுக்கு? இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கு, இது எடுத்து சாப்பிட்டா ஏதாச்சும் கெமிக்கல்னு சொல்கிறாங்க, எது சாப்பிட்டா ஏதாச்சும் ஆயிருமோ, இல்லை வயசானவங்க இருக்காங்க அலர்ஜி ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஜிப்சத்தோட கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு பவுடரு நம்ம கைக்கு போடுற மாவு கட்டில இருந்து பல்லு ஒரு சொத்தப்பள்ள ஆயிடுச்சா அந்த சொத்தப்பள்ள க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அது அக்ரிக்கு யூஸ் பண்ணுறது, கான்ஃபிளவர் மாவு இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே ஜிப்சம் பவுடர் வந்து ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வயசானவங்களுக்கோ சின்ன பையனோ அதை எடுத்துட்டாலோ அதை கையில் எடுத்துட்டாலோ எந்த வித அஃபெக்ட்டுமே ஆகாது. நம்ம லேபர்ஸ் எல்லாருமே கையில் தான் அப்ளை பண்ணுவாங்க. இது நார்மல் சிமெண்ட் தொட்டா பொத்து போயிருந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எஃபெக்ட் கூட இதுலேருந்து வராது. அதனால எந்த பிரச்சனையுமே ரொம்ப வருஷமா அவங்க கூட ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் கையில் தான் பண்ணாங்க, பிரச்சனை எதுவும் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இது வந்து எந்தெந்த வால்லாம் பயன்படுத்தலாம் சொல்லுறது வந்து இன்டர்லாக்கிங் பிரிக் ஏசி பிளாக்ல கட்டியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தலாமா இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற பிரிக் வால்லாம் இப்படி பயன்படுத்தலாம்? ஜிப்சம் பிளாஸ்டிங் பொறுத்தவரைக்கும் எல்லா வார்லையுமே பயன்படுத்தலாம். காங்கிரீட்ல யூஸ் பண்ணலாம், இன்டர்லாக்கு, ஏசிசி, செங்கல், ஹாலோ பிளாக்கு எல்லா வகையான இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராக் பாவாமல் இருக்கிறதுக்கு லென்டல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரீட்டும் பிரிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது போட்டுருவோம். ஃபைபர் மெஸ் நாங்களே இன்க்ளூடிங் இந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருவோம். நீங்கள் இந்த இன்டர்லாக்ல பண்ணால் செலவாகுமோ இல்லை இதில் பண்ணால் செலவாகுமோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான், ஒரே லெவல் தான் எல்லாத்துக்குமே. இந்த நம்ம 4 mm 12 mm தான் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். ஓகே, ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் வரும்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் 48 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம். நம்ம வீடியோ கண்டி 45 வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி 45 லேபர் வித் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடிங் எல்லாமே ஒன்லி 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 45000 தான். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 45000 அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்க மாட்டோம். ஓகே, இது வால் ஸ்கொயர் ஃபீட். இது வால் ஸ்கொயர் ஃபீட். இப்போ எக்ஸ்டீரியரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ப்ரொசீஜர் ப்ளஸ் பெயிண்டிங்கோட காஸ்ட் ஆட் ஆகும். மூணு கோட் பெயிண்ட் பண்ணுறோம்ல அந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் ஆட் ஆகும். நம்ம பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் ஜிப்ஸோட லைஃப் நாங்களால் வாரண்டி கொடுக்க முடியும். ஓகே, அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு பெயிண்ட்டும் நீங்கள் பண்ண முடியாது, நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் எங்களோட பெயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் தான். நீங்கள் வேறு எந்த பெயிண்ட் பண்ணாலுமே 5 வருஷத்துக்கு கூட கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணியாகும். நம்ம 15 வருஷத்துக்கு கூட பெயிண்ட் பண்ணால் போதும். பெயிண்டிங் நாங்கள் சேர்த்து பண்ணிட்டோம், நாங்களே வாரண்டி சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருவோம். இன்டீரியல் பண்ணுற மாதிரி எக்ஸ்டீரியல் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து எக்ஸ்டீரியலுக்கு 80 ரூபா வருது. பெயிண்டோட லேபர் காஸ்ட்டும் ஜிப்ஸோட லேபர் காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு லேபர் அக்காமடேஷன் எல்லா கலரையும் சேர்ந்து அடிஷனல் காஸ்ட் எதுவுமே கிடையாது. 80 ரூபா கொடுத்தாங்கன்னா ஃபைனல் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த ஃபேட் ஆகிறது எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். டேம் ப்ளஸ் ஆகிறதோ கிராக் ஃபார்ம் ஆகிறதோ ஃபேட் ஆகிறதோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இன்னொரு சிலருக்குலாம் கேள்வி இருக்கும் வந்து டெக்ஸ்சர் பட்டிலாம் சிலர் வீட்டுக்கு பண்ணுவாங்க, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரில் டெக்ஸ்சர் பட்டி மாதிரி டிசைன் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணிக்கலாம். மோல்டிங் இருக்குது, அந்த மோல்டிங் வச்சு இந்த என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த எலிவேஷன் டெக்ஸ்சர் பட்டிக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது பட்டிக்கு மட்டுமே கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இது கம்பைண்டாக பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து செலவு கம்மி பண்ணுவோம், தாராளமாக டிசைனுமே நல்லா கொண்டு வர முடியும். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இருக்க மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா எவ்வளோ நாளில் அந்த வேலை முடிச்சு கொடுப்பீங்க? மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 நாளில் ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல ஃபினிஷிங்லேயே ஃபுல் ஃபினிஷிங்லேயே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேன் பவர் இருக்கு. இப்போ கிளைண்ட்டுக்கு அர்ஜென்ட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு 20 days வந்துட்டு நான் வீடு பால் காய்ச்ச போகிறேன், எனக்கு அங்கே ஃபங்க்ஷனு நான் எனக்கு கண்டிப்பாக பண்ணி முடிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லேபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்டீரியல் ஒரு டீம், எக்ஸ்டீரியல் ஒரு டீம், இன்டீரியல் முடிச்சோடனே பெயிண்டிங் ஒரு டீம், எக்ஸ்டீரியல் பெயிண்டிங் ஒரு டீம், டைல் லேயிங் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி குயிக்காக நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு சொல்லிடுவோம், சார் நாங்கள் இதை முடிச்சு கொடுத்துருவோம், உங்களுக்கு அர்ஜென்ட் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு டைல் லே பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் கேட்குற டயத்தில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்னு கேட்டு ஒரு கிளைண்ட் நம்மளை கால் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே கிளைண்ட்டை விசிட் பண்ணிடலாம். கிளைண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரே வாரத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைமிங் கேட்குறாங்களோ முன்னாடியே நம்ம முடிச்சு பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறையா கிளைண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இப்போயுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மொத்தம் 38 districts டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்கோம். எதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கிட்டத்தட்ட நெருக்கி 38 districts டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டாச்சு. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா மெயின் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணுவீங்க, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணோடனே சைட்டை மிசர் பண்ணிட்டோ இல்லை அப்ராக்சிமேட்டாக கிளைண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் தெரியறதுக்காண்டி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவோம். அந்த கொட்டேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொட்டேஷன் போடுவோம்.
அந்த கொட்டேஷன்ல ரேட் இருக்கும், எல்லா டீடைலுமே இருக்கும். கொட்டேஷன் செக் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் செக் பண்ணிட்டு ஒர்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒர்க் அக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம். யார் போட்டுருக்க மாட்டாங்க மணி. ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன ஒர்க் பண்ண போறோம், எங்களோட ப்ரொசீஜர் என்ன, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஒரு டாக்குமெண்டாவே இருக்கும். இதுல ரெண்டு காப்பி வந்துடும், ஒரு காப்பி கிளைண்டோட கையில இருக்கும், ஒரு காப்பி எங்களோட கையில இருக்கும். இந்த ஒர்க் அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வாரண்டி டீடைல்ஸ் இருக்கும், பிளஸ் லேபர் நம்ம கிளைண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் முதல் கொண்டு இதுல டீடைலா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட் பிடிச்சி செக் பண்ணுவோம். ஏன்னா ஆன்டிலேஷன் இருக்காங்க, கண்டி லைட் பிடிச்சி செக் பண்ணிட்டு எல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் பட்ஜெட் வாங்கிட்டு இங்க நாங்க அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு எங்களோட ரெண்டு டாக்குமெண்ட்லயும் அவங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து வாங்கி நாங்க வச்சுக்குவோம். சரி, இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மணி கேட்டு சின்ன குழந்தைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ எதுவும் எஃபெக்ட் ஆகாம அந்த மணி ஆகாதுன்ற நம்ம மெட்டீரியலுக்கு வந்துட்டு ஆதாரம் இல்லைங்களா. அதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெஸ்ட் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம மெட்டீரியல் கொண்டு போயிட்டு அங்க கொடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இதனால பண்ணா வந்துட்டு சின்ன குழந்தைக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகுமா இல்ல பெரியவங்களுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகுமா இந்த மணி எதுல எதுல எந்த மாதமான எந்த சைட் எஃபெக்டும் எதுவுமே ஆகாது அப்படின்றதுனால வந்துட்டு இது ஒரு நேச்சுரலா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. டெஸ்ட் சர்டிபிகேட்டோட வச்சிருக்கோம் எல்லாமே ப்ராப்பரா. இது எல்லாமே யாரு உங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும். அசுஷியல் எல்லா பில்டிங்குமே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். வாரண்டி அப்படின்னா கரெக்டா அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கரெக்டா ப்ரொசீஜர் படி அவங்க வாரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம க்வெஸ்சன் பண்ணலாம், நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க இது போட்டீங்களா போடலையா, ஏன் போடல, எதுக்காண்டி போடல, ஒரு கரெக்டா போகணும்ல அப்படின்ற டீடைல் எங்களுக்கு தெரியறதுக்காண்டி இந்த இடத்துல இவ்வளவு அட்வான்ஸ் வாங்கிருக்காங்க இந்த மாதிரி டீடைல் தெரியறதுக்காண்டி நாங்க பண்ணிக்கோம் உங்கள்கிட்ட. இது வந்து கன்னியாகுமரியில இருக்க ஒரு சைட். சோ நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் சைட் எடுக்கிறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகால ஒர்க் போயிட்டு இருக்கு, பெங்களூர் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா ஏரியாலுமே ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்னாலும் சரி எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னாலும் நீங்க போய் பண்ணி கொடுக்கலாம், தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அது அந்த ஒரு கால் அதுக்காண்டி தான் டிஸ்ட்ரிபியூட்டரே போட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலுகா வைஸ் டீலர் போட போறோம். தாலுகா வைஸ் டீலர் போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏரியால இப்போ இந்த தாலுகா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தாலுகால ஒரு சின்ன வீடு கூட அந்த டீலர் விட மாட்டேன். சின்ன சின்ன ஏரியா அட்டன் பண்ணுவார், சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அவன் எல்லா ஏரியாவில் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆயிரும். ஒரு சின்ன லீடு கூட நம்ம மிஸ் பண்ணாம 500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் எவ்வளோ நாளும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா ஃபினிஷிங்லாம் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கும் சர்டிஃபிகேட்டோட பண்ணி கொடுத்துருவோம். ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் இல்லை வீடு கட்டிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நியூ மெட்டீரியல் இருக்குது, அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு மெட்டீரியல். இது நம்ம வீட்டோட இன்டீரியர் பயன்படுத்துவோங்கிறது தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்டீரியருக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். இது ஒரு நியூ டெக்னாலஜியாக இருக்கும் கண்டிப்பாக. வெளியில் பண்ணுற பிளாஸ்டரிங் பட்டிக்கு இதுக்கு பதிலாக 2-in-1 ப்ராசஸாக வந்து வெளியில் ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ண முடியும். இதுக்கு நம்ம காஸ்ட்டும் சேவ் பண்ண முடியும், அதே மாதிரி டைம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்கிற டைமே நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட காண்டாக்ட் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டாக ஒரு டெலிவரி கொடுக்குறாங்க உங்கள் வீட்டுக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவதாக சொல்கிறேன். பை.